சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு ஸ்ரீமத் ராமாயணம் பார்க்க போகிறோம். தாயார் வந்து கிளம்புறா, கூடவே சீதை கிளம்புறா. அவர் சொல்லும்போது சொல்றா, மே சுதா மித்ராதிபதான்னு சொல்கிறான். என் அப்பா மே பிசனா, எங்கள் அப்பா என்ன சொன்னா கல்யாணத்து போது, பதிவிர்தா மகாபாகா சாயேவா அனுகுதஸ்தான் சொல்லி, இவன் மகா உத்தமி மகாபாகியவதி, உன்னை நேர் போல் தொடருவான்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா பேச்சுக்காக போகிற மாதிரி எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் போது சொல்லி அமைச்சிருக்காரு, இவர் எப்போவுமே நேர் போல் தொடரணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் உங்களோட நான் தொடர்ந்து வரேன்னு சொல்லி உடனே நம்ம எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போகலாமான்னு ஸ்ரீராமர் சொல்ல, உடனே எல்லாம் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், மற்ற எல்லா விதமான பொருள்கள், நல்ல சோஃபா செட்டு அது மாதிரி பொருள் இல்லைன்னா, சாதாரணமாக ஒரு பொம்மை நாட்டி என்ன பண்ணுவான்னா, ஒரு வெளியில் போனால் அந்த ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு திருப்பி வந்து ஆளணும் தான் ஆசைப்படுவான். ஆனால் இவர் சாட்சாத் திவ்ய மாதர், இப்போ எப்படி தாயார் இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறான். கிளம்பலாம் நிற்கும் போது லக்ஷ்மணன் வந்தால் எப்பன்னா கிளம்புறோன்னு கேட்குறான். உடனே ஒரு சார், நானும் சீத்தையும் தான் போகிறோம், நீங்கள் அப்பா பார்த்துக்கூடான்னு சொல்கிறார். அப்போ உடனே சொல்ற, அனுக்யாசு பவதா பூர்வமே வேதஸ்மகம், ஏற்கனவே நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டு ஏன் அப்படி புரட்டி பேசுறீங்களாம், எப்படி உனக்கு நான் உத்தரவு கொடுத்தேன், அன்றைக்கி உங்கள் அப்பா அப்பா வந்து பட்டாபிஷேகம் சொல்லும்போது எனக்கு கிடைக்க ராஜ்யம் உனக்குடான்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். அப்புறம் அம்மா கௌசல்யிட்டேன்னு சொல்ல, நான் காடால் போகிறேன் காட்டை ஆள போகிறேன்னு சொன்னேன். அப்போ காடு ராஜ்யம் என்னது தானே, இப்போ காடு காடு என்னோடய ராஜ்யமாக இருக்கும் வந்து நான் காட்டுக்கு வராமல் இருக்க முடியுமா, இல்லை காடு இங்கேயாவது ராஜ்யமாமாடா, ஏதோ ஒரு அன்னைக்கு ஏதோ சொன்னால் அதையே பிடிச்சிக்கிறதா, உனக்கு என்ன தலையெழுத்தான்னு சித்து முன்னாடி பிராட்டி சீத்தை மென்னிக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னேன், பரத சத்ருகனா வரப்போறா அவாட்ட நீங்கள் வந்து வெறுப்பியோ கோபத்தையோ காட்டிடாதேன்னு சொன்னேன், இங்கே பரத சத்ருகனா இங்கே இருக்க போகிறான்னு சொன்னதில்ல, அப்போ லக்ஷ்மணன் இங்கே இருக்க போகிறான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, அப்போ என் ஆட்சி போறனா தான் உங்கள் திருவிழத்தில் நினைக்கிறேன், ஏண்டா நீயே கற்பனை பண்ணிட்டு பேசுகிற, உன்னை எங்கே ஆட்சி போகிறேன்னு சொன்னேன், எதுக்கு நீ வரணும், உனக்கு என்ன தலையெழுத்தா என்ன, எனக்கு வந்து அம்மா சத்தியம் கேட்டிருக்கா அதனால் நான் காட்டு கிளம்புறேன், உனக்கு என்ன யாரும் ஒருத்தரும் சத்தியம் கேட்கல, வனவாசம் போகணும்னு சொல்லி ஒரு யாரும் சத்தியம் கேட்கல, அவர் தான் சொன்னார், அம்மா அவருக்காவது இப்படி எங்கிட்ட வந்து ஓன் நிலைமையில் நான் இருந்தால் நான் காட்டுக்கே பேர்க்க மாட்டேன், நான் ராஜ்யத்தை கைப்பற்றியிருப்பேன், நான் எப்படியும் ராஜ்யத்தை தான் கைப்பற்றிருப்பேன், நான் காட்டுக்கு பேர்க்க மாட்டேன், அதனால அது மட்டும் இல்லடா, உனக்கு எங்கள் அம்மா சுமித்திரா இருக்கா, மனைவி ஊர்மையில இருக்காளே, அவளை விட்டுட்டு வர முடியுமா. அப்போ சொல்ல, அம்மா எனக்கு என்ன, என் ஒன்னை ஒன்றை தவிர மற்ற எல்லா உறையும் நான் மறந்துட்டேன்னா, நீ தான் எனக்கு முக்கியம், உன் கைங்கிறது தான் எனக்கு முக்கியம், என்னோட வனவாசத்துக்கு கைகை தேவையில்ல, உன்னோட வனவாசத்துக்கு கைகை தேவைப்பட்டான், என்னோட வனவாசத்துக்கு கைகை எனக்கு தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு வனவாசம் கொடுன்னு கேட்குறாராம். அப்போ சொல்கிறாரு, எப்படி உன்னை ஆட்சியில் போக வேண்டாம், காட்டில் பல விபத்து உண்டுன்னு சொல்கிறான். உடனே ஸ்ரீ லக்ஷ்மண் சொல்ல, இது இதே பாடத்தான் மென்னிக்கிட்ட படித்தேன், பிராட்டிக்கிட்ட படித்தேன், அது உங்கள்கிட்ட எடுபடலை, அப்புறம் திருப்பி அதே பாடத்தை ஏன் என்கிட்ட படிக்கிறேன்னு கேட்குறான். பவான் சுசகவை தேகே கிரீஷாம் சுரம்சதே அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத சுபதட்சதே, அண்ணா உன்னோட திட்டம் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும், இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு குடும்பக்காரியம் இருக்கு, ஏன்னா நீ மூத்த பிள்ளை நிறைய குடும்பக்காரியங்களும் இருக்கு, அப்பப்போ ராஜகாரியம் இருக்கு, ஏன்னா நீ யுவராஜனாக இருக்கனால கூடவே மாட அப்பாவுக்கு வேண்டிய ராஜகாரியங்களும் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ ராஜகாரியம் இருக்குது குடும்பக்காரியம் இருக்குது, கல்யாண நாள்லேருந்து சீத்தி ஆச்சுன்னு பிராட்டி மென்னி ஆச்சுன்னு எங்கேயும் வெளியிலேயே போகலை, அவள் சந்தோஷமாக உல்லாசமாக ஒரு இடத்துக்கு ஆச்சுன்னு போகலான்னா அதுக்குள்ளே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை, இப்போ இதை வச்சுட்டு இதை ஒரு வியாஜியமாக வச்சுட்டு இந்த வனவாசத்தை ஒரு வியாஜியமாக வச்சுட்டு நீ வன விகாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பவான் சுசக வைதேகி கிரிசாம்சுரம்சத்தினா பெரிய மலைப்பருவத்தெல்லாம் சஞ்சரிக்க போகிறேன், அது என்ன சித்திரக்கூடத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன், பின்னாடி சித்திரக்கூடத்தில் போய் இவ இருக்க போறாள், ராமன் சேர்த்தி இருக்க போறா இல்லையா, சித்திரக்கூடம் போன்ற மலைப்பருவெல்லாம் சஞ்சரிக்க போகிறேன், எங்கே போனாலும் காரியம் இருக்குன்னா, நாட்டிலாம் காரியம் இல்லை காட்டிலும் காரியம் உண்டு, காட்டில் என்ன காரியம் உண்டுன்னு சொன்னால், அங்கங்கே நீ மூட்டியை சுமந்துட்டு போன, போகிறதுக்கு என்ன வேணும், வில்லு அம்பராத்தோடு என் கையில் எடுத்துன்னு தான் போனோன்னே, அதுக்கப்புறம் வந்து மண்வெட்டி எடுத்துகிட்டு போகணும், கடப்பாறை எடுத்துகிட்டு போகணும், தட்டுக்கூடை எடுத்துகிட்டு அங்கங்கே ஆசிரமம் அமைச்சுன்னு தங்கடமே, அதுக்கு வேண்டிய சாமான்களை எடுத்துன்னு போய் மூட்டையை தூக்கின்னு போகணும், அப்புறம் மூட்டையை தூங்கின்னு போறது இல்லை, அங்கங்கே ஆசிரமம் அமைக்கணும், நீயே போய் ஆசிரமம் அமைக்கணும், ஆசிரமம் வச்ச அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொண்டு வரணும், ஆகாரத்தை நீ காய்கனிகளை கொண்டு வரணும், அப்புறம் மென்னி என்ன பண்ணணும், அதை சமைக்கணும், சமைச்ச அப்புறம் மென்னிக்கு நிறைய காரியம் இருக்கும், என்ன காரியம் இருக்கும் கேட்டா, பாத்திரம் தேய்க்கணும், மறுபடி சுத்த துவைக்கணும், இதெல்லாம் இருக்கு, இதுக்கு ரொம்ப பெரிய காரியம் தான், சமையல் பண்ண கூட ஈஸியான பாத்திரம் தேய்க்க பெரிய கஷ்டமான காரியம், அப்போ எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணி மாற்றி மாற்றி உனக்கும் பிராட்டிக்கும் மாற்றி மாற்றி காரியம்டா, நீங்கள் எப்படி உல்லாசமாக தெரிய முடியும், சந்தோஷமாக நீ மழை பெறுவது, ஆனால் என்ன ஆச்சு பண்ணால் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறேன், அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத சுபதட்சதை, அகம் சர்வம் கரிஷா, நான் எல்லாமே செஞ்சிடும்,
நானே எல்லா மூட்டையும் உங்களை தூக்கிட்டு வந்துடுவேன், உன்னை வந்து எந்த பாரத்தையும் சுமக்க விட மாட்டேன், நீனும் என்னையும் சிரிச்சுன்னு பேசிட்டே போகலாம், நான் பின்னாடி எல்லாரும் தூக்கிட்டு வருவேன், நான் எல்லா இடத்துல உனக்கு நானே ஆசிரமத்தை அமைச்சு கொடுப்பேன், நானே வந்து மண்ணை பேசுவேன், சவறு எழுப்புவேன், புஷ்பங்களாக வெய்வேன், அழகான ஆசிரமத்தை அமைச்சு கொடுப்பேன், நானே போய் காய்கனிகளை கொண்டு வந்துடுவேன், ஏன் நானே சமைச்சு கொடுப்பேன், ஏன்னா என்ன புருஷாளுக்கு நான் நல்லா சமைக்கிறேன், புருஷாளுக்கு தானே நலபாகம் பேர், பெரிய பெரிய கல்யாணங்களை புருஷா தானே சமைக்கிறான், அப்போ என்ன இந்த நானே சமைச்சு போட்டுருவேன், நானே பாத்திரம் சுத்தி பண்ணிடுவேன், நானே வந்து மறுபடி துவச்சிடுவேன், இது இத்தனை காரியம் நானே பண்ணிடுவேன், ஏங்கட்டா அகம் சர்வம் கர்ஷாஜி, உனக்கு பண்ணக்கூடிய கைங்கறி எல்லாமே எனக்கு வசதி தான், உனக்கு உபச்சாரம் பண்ணுறது பெரிய கைங்கறி இல்லை, உனக்கு என்னென்ன அடிமையா என்னென்ன சேவை செய்ய முடியுமோ அத்தனையும் எனக்கு பாக்கியம் தான், உனக்கு இந்த கைங்கறிய வசதி இந்த கைங்கறிய மட்டும் கிடையாது, உனக்கு எல்லாமே என்னோட தொண்டான் நினைச்சு சந்தோஷமா செய்யும், அகம் சர்வம் கர்ஷாமி ஜாகிரத சுபதட்சதே, மூச்சின்ற போதும் கைங்கறி செய்வேன், தூங்கும் போதும் கைங்கறி செய்வேன் சொல்றேன், மூச்சின்ற போது கைங்கறி செய்வது இப்ப சித்தமாடி எல்லாம் சொன்னேன், மூட்டையை சுமந்துட்டு வருவேன், பாரத்தை சுமந்துட்டு வருவேன், ஆசிரமம் அமைப்பேன், காய்கறிகள் கொண்டு வருவேன், சமைச்சு போடுவேன், பாத்திரம் சுத்தி பண்ணுவேன், மறுபடி துவச்சி கொடுப்பேன், போகிற வழியிலலாம் பாதை அமைச்சு கொடுப்பேன், இவ்வளோ எல்லா காரியம் மூச்சுன்னு போடுங்க, தூங்கும்போது என்னடா கைங்கறி கட்ட, தூங்கும்போது இங்கே அந்த புறத்தில் வந்து உனக்கு படுக்கை யார் விதிக்கிறா, சயனம் யார் விதிக்கிறான்னா தாயார் தான் விதிக்கிறான், சீத்தை தான் விதிக்கிறான், ஆனால் காட்டில் அப்படி இல்லை, நானே அந்த இலையை கொண்டு வந்து சரகெல்லாம் பரப்பி அழகான ஒரு சயனத்தை உனக்கும் பிராட்டிக்கு அமைச்சு கொடுப்பேன், நீ தூங்குற மட்டும் ஒரு சாமனை போட்டுட்டே இருப்பேன், நீ துணியின பிராட்டியும் தூங்கின அப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் பத்து நான் அந்த 14 வருஷம் தூங்க மாட்டேன், ஏன்னா எந்த துஷ்டதண்டுகளும் சிங்கம் புலியெல்லாம் உன்னை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் காவல் காப்பேன், அப்போ நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறேன், அப்போ நான் வந்து ராத்திரியும் எனக்கு கைங்கறி பண்ண முடியும், இப்போ அந்த படத்தில் வந்து நான் வந்து உன்னை படுக்க விரிக்க முடியாது, சயனம் கல்பிக்க முடியாது, ஆனால் காட்டில் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமே, ஜாகிரத சுபதட்சதைன்னு சொல்கிறேன், அப்போ மூச்சின் போதும் செய்வேன், தூங்கும் போதும் செய்வேன், அது சர்வதேசங்களையும் சர்வகாலங்களையும் சர்வ அவஸ்தையும் கைங்கறி பண்ணேன், இன்னும் தான் நான் வந்து நகரத்துல தான் கைங்கறி பண்ணுவேன், காட்டுக்கு நான் வந்து பண்ண முடியாது, அது மட்டும் இல்லை நான் வந்து பகலில் தான் கைங்கறி பண்ணேன், ராத்திரிலாம் மூச்சு இன்னைக்கு கூட சீரங்கத்தில் புறப்பாடு சொல்லாமல் வைகுண்ட சொன்னால் ராத்திரி 12 மணிக்கு புறப்பாடு நடக்கும், அப்பயும் அந்த கைங்கறி பண்ணியிருந்தார் கஷி பாதகர் தாங்கிகள், பகலில் தான் கைங்கறி ராத்திரி பண்ண முடியாது, இல்லை இல்லை நல்ல நல்ல குளிர் காலத்துலாம் நாங்கள் வந்து கைங்கறி பண்ண முடியாது, வெயில் காலத்துலலாம் நான் வரேன், குளிர் காலத்துல என்னால் வர முடியாது அப்படின்னு சீசனை ஒட்டோ இல்லை தேசத்தை ஒட்டோ இல்லாட்ட காலத்தை ஒட்டோ ஒட்டியோ கைங்கறி பண்ண, எந்த தேசத்துலையும் எந்த நிமிஷத்திலும் இப்பெருமாளுக்கு எப்பப்பெல்லாம் கைங்கரியம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் நானே ஓடி வந்து கைங்கரியம் பண்ணேன், அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத சுபதட்சதே, இதுதான் அவரே தான் நம்ம இளைய பெருமாள் அதான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி லக்ஷ்மி வர்த்தனகான்னு ஆரம்பத்திலே வால்மீகி சொல்லிட்டேன், எது பெரிய செல்வம் எது பெரிய ஸ்ரீ அப்படின்னு கேட்டா எது எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன செல்வம் நேற்றுக்கு சொன்னா அஷ்ட ஐஸ்வர்யத்தை தாயார் தராங்க, ஆனா அதுக்கு மேல ஒரு ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கு, என்ன ஐஸ்வர்யம் கேட்டா கைங்கரிய ஸ்ரீ, பெருமாள் கைங்கரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை மகாலட்சுமி தான் அதுவும் கொடுக்குறா, அவ கடாட்சத்தினாலதான் கொடுக்குறா, அந்த கைங்கறி ஸ்ரீ தான் பெரிய செல்வம், அந்த கைங்கரியம் தான் பெரிய செல்வம், அந்த கைங்கரமான கைங்கரத்தை நான் அந்த லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தா அப்படிப்பட்ட லக்ஷ்மி சம்பத்துடைய லக்ஷ்மணன், என்ன லக்ஷ்மி சம்பத்தும் கேட்டா அவர் லக்ஷ்மி சம்பந்த கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார், அந்த கைங்கரியம் தான் அவருக்கு செல்வமா இருக்கு ஐஸ்வர்யமா இருக்கு, அவர் எப்பவுமே ஐஸ்வர்யம் இல்லை லக்ஷ்மண சம்பத், அவரே அந்த இளையபெருமான லக்ஷ்மணர் பின்னாடி சுவாமி ராமானுஜரை வந்து 120 வருஷம் பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணா, அது மட்டும் இல்லை உலகத்துக்கு அந்த கைங்கிற வழியை காட்டினார் அவர், அப்படி கைங்கிறதுக்குன்னே பிரபம் வைஷ்ணத்துல என்ன முக்கியம்னா கைங்கரியம் தான் முக்கியம், பரமபதம் கூட முக்கியம் இல்லை, பரமபதம் கிட்ட பரமபதம் போனா பரமபதம் போனா கூட அங்கதும் கைங்கரியம் வேணும், அங்கேயும் எனக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா பரமபதத்தில் இருப்பேன், ஒரு காலம் அங்கே கைங்கரியம் கிடைக்கலன்னா நான் வந்து திருப்பி வானத்தை பேத்துன்னு கீழே கீழே குதிச்சிருவேன்னு சொல்றாரு யாரு சுவாமி ராமன் சுவாமி கூரத்தாழ்வா சொல்றேன், இப்படி கைங்கரியம் கிடைச்சா நான் மேலே இருப்பேன் இல்லாட்ட கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கைங்கரி ஸ்ரீய உடைய வாழா இருக்காளே, அப்படி அந்த லக்ஷ்மி எல்லா விதமான கைங்கரியும் பண்றாராம், அப்போ பார்த்தா இங்கே இங்கே அப்படி எல்லாம் இவ்வளோதான் கைங்கரியம் செஞ்சு இல்லை என்னடா உனக்கு சந்தோஷம் என்ன இதுதான் நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கேன் போறாதான், அண்ணா என்னை புண்ணியத்துக்கோ புருஷார்த்தத்துக்கோ அது போகிறோம், என்னோட ஆசைக்கு போறவே போறாது, உனக்கு கைங்கரியம் பண்ணது இன்னும் 10 உனக்கு அப்படி என்னடா ஆசை கேட்டா, அப்போ தான் சொல்ல உனக்கு அந்த உனக்கு சொன்னால் புரியாதுன்னா என்ன மாதிரி உனக்கு அண்ணா என்ன மாதிரி ஒரு மின்னி பிராட்டி கிடைச்சா அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும், எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு அண்ணா கிடைக்கலையே, கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா கிடைக்கலையே, அப்படி ஒரு தெய்வம் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னாராம், அப்போ எனக்கு ஒரு காலம் கைங்கரியம் நான் இழக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது இப்போ இவன் வந்து ஏற்கனவே வந்து பட்டாசு இல்லை அன்னைக்கு அப்பா தூக்கி ஜெயிலில் தூக்கி போடுவேன், உன் பட்டாசத்தை யாராலாம் எதிர்க்காவலை வதம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ இவனை விட்டுட்டு போனால் பெரிய ஆபத்து வந்துடும், கைங்கரியம் கிடைக்கலன்னா அவன் ரணகலம் படுத்திடுவான், இவனை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காலும் ஆழ்ச்சின்னு போவான் அப்படின்னு சொல்லி வாங்க இப்போ சித்த மாதிரி சொன்னிட வனவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கோ, வில்லு அம்பரா துணினா எடுத்துக்கோ, மண்வெட்டி எடுத்துக்கோ, கிடப்பாறை எடுத்துக்கோ, தட்டுக்குடையெல்லாம் எடுத்துக்கோப்பா, அதுமாரி சாமான்லாம் எடுத்து தயார் பண்ணு, அது மட்டும் இல்லை யாத்ரா தானம் பண்ணு, இப்போ 14 வருஷம் நம்ம யாத்திரை போகிறோம் இல்லையா அதுக்கு தானம் பண்ணிட்டு கிளம்பணும், யாத்ரா தானத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறாங்க,
யாத்ராதான ஏற்பாடு பண்ணுனா உடனே ஜனங்களுக்கு சொல்லி அனுப்புறா. உடனே ஜனங்களுக்கு வந்து தானம் வாங்குறது இஷ்டம் கிடையாது. ஏன்னா அவள் பிரபுத்த தனதானியவான்னு ஏற்கனவே வால்மீகி சொல்றேன். எல்லாருமே பணக்காரா, ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கக்கூடிய, ஒருத்தர் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை யாருமே இல்லை. ஆனால் ராமர் வந்து கொடுக்குறான்னு சொன்னா ஏன் ஓடி வேணாம், கொடுக்கும்போது அவர் கையால் அந்த பொருள் வாங்கணும். எந்த பொருள் கொடுத்தாலும் அவர் கையால் வேணாம் அந்த பாக்கியம் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அந்த பொருள் அவர் கொடுக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்கணும், அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். தானம் பண்ணதோடு ஸ்ரீ ராமருக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால வனவாசத்தில் அதை வந்து அந்த புண்ணியம் அவரை காப்பாற்றும், அவருக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆசையாக ஓடி வராளாம். தாயாரன்னா நகையை அத்தனை நகையும் கட்டி வச்சுட்டா, அத்தனை பாத்திரங்களை கொண்டு வச்சுட்டா, அப்படி அப்படி கைக்கு அவளுக்கு தக்கபடி கொடுக்குறாராம். எல்லா ஜனங்களுக்கும் வாரி 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 கொடுக்குறார். கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், தாயாருக்கும் சந்தோஷம். அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது சீத்தை உள்ளே வாங்குவேன்னு கூப்பிட்றான். சீத்தை ராமரை உள்ளே வா என்ன கூப்பிடனா உள்ளே போகிறா. என்னமாங்க கேட்குறா, ரத்தன கச்சிதமான கட்டில் அது மேலே வெல்வெட்டு மற்ற அம்சத்தொழிக்கா மஞ்சம். நித்தபடி ராமர் சீத்தையும் அதில் தான் படுத்துக்கலாம். நான் படுத்துக்கூடிய கட்டு அழகான மெத்த ரத்தனத்தினால பண்ணியிருக்கு. அது வந்து இதையும் தானம் பண்ணிடலாம்னு சொல்லும்போது ராமர் கண்ணில் கண்ணீர் வந்து, யாருக்கும் இந்த மனசு வராது சீத்தை, தான் பர்த்தாவோட படுத்திருந்த படுக்கையை யாருக்கும் யாரும் கொடுக்க மனசு வராது. ரத்தன கச்சிதமான கட்டில் அந்த வெல்வெட்டு மெத்தலை இதையும் கொடுக்கணும்னு சொல்ல, இது உனக்கு உனக்குள்ள மனசு உனக்குள்ள இப்போ ஏற்பட்ட மனசு உனக்கு இருக்கே அப்படி, இது யாருக்கு கொடுக்கலாம் நீ சொல்லேன். அப்போ சொன்னால் உங்கள் நண்பர் சுயோக்யன் இருக்கார், உங்கள் குரு வசிஷ்டோட புள்ள சுயோக்யன், ரெண்டு பேருமே ஒன்றா பாடசாலையில் படித்தவா. சுயோக்யர் அவருக்கு கொடுக்கலாமே, அவளை நம்மளை மாதிரி கல்யாணம் புதுசு இளந்தம்பதிகளவா, அவள் இதை அனுபவிக்கலாமேன்னு சொல்ல உடனே நினச்சிக்கிறாராம். சுயோக்யன் எல் சர்வவேத சாஸ்திரம் கரகண்டவன். அவன் வந்து ஒருத்தட்ட பரிகிரகம் பண்ண தானம் வாங்கினா அது கொடுக்க தானத்தை கொடுக்குற முறை இருக்குது. எப்படி கொடுன்னா பொதுவாக இரும்பை யாரும் தானம் பண்ண மாட்டான், இரும்பை தானம் பண்ண மாட்டான், அது மாதிரி படுக்கை தானம் மாட்டான். இந்த ரெண்டும் உக்ர தானம், அது பெரிய ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா வாங்க மாட்டான். இரும்பையோ படுக்கையோ வாங்க மாட்டான், அது ரொம்ப உக்ர தானம். அவனோ சுயோக்யனோ விஷயம் தெரிஞ்சவன், அவனுக்கு போய் இந்த போய் படுக்கையை தானம் பண்ணலாமா, அது சரிப்பட்டு வருமானு நினைக்கிறாளாம். படுக்கை தானம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு நினைக்கும் போது சரிப்பட்டு வருமானு சொல்ல முடியும், எப்போ நீ திருவுள்ளத்தில் இவன் நினைக்கிறாளோ அப்போ நடக்கதான் போட சொல்லி உடனே கிளம்பி இவ லக்ஷ்மணன் கூப்பிட்டு சுயோக்யனை கூப்பிட்டுன்னு வான்னு சுயோக்யனை கூப்பிட போகிறான். சுயோக்யனை கூப்பிடும் போது சுயோக்யனுக்கு அவன் தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். லக்ஷ்மணன் வந்து கூப்பிட்டோடனே அண்ணா கூப்பிட்றான், அவங்கள தானத்தை தானம் கொடுத்துருக்கா அவங்களை கூப்பிட்றான்னு ஏதோ தானம் பண்ணுற சந்தர்ப்பம் கூப்பிடனாலே ரொம்ப சந்தோஷம், எது கொடுத்தாலும் வாங்கணும் கூட தீர்மானத்தோடு தான் வர. ராமரை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். ராமரும் சுயோக்யனும் பல நாள் பழக்கம், ஏன்னா ஒன்றா பாடசாலையில் படித்தவா, இப்போ அஷ்ட ரித்விக்கில் இவரும் ஒத்தராக இருக்கா. அப்படி எல்லாம் இருக்கும்போது என்னாச்சுன்னா சுயோக்யன் வந்தோடனே அவ ரெண்டு பேரும் குச்சல பிரச்சனை பண்ணிக்கிறான். ராமருக்கு கொஞ்சம் யோஜனை எப்படி கொடுக்குறது, எப்படி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுன்னு யோஜனை. உடனே சுயோக்யன் அதை புரிஞ்சுட்டு எது கொடுத்தாலும் வாங்க தான் வந்திருக்கலாமா, எந்த தயக்கம் வேணாம், நீ கூட உன் கையால் வாங்கினா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். உடனே உள்ள ஆட்சின்னு போகிறேன். இந்த ரத்த கச்சிதமான அந்த கட்டில், அந்த கட்டில் அழகான வெல்வெட் மண்ட அம்சதுலிகா மஞ்சம், அதை காட்டி இதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். இதை கொடுக்கணுமா எனக்கு. உடனே இவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரெண்டு கண்ணி ஒத்துட்டு இது கிடைக்குமா, யாருக்கும் கிடைக்குமா பாக்கியம், என்னை ரொம்ப கௌரவிச்சுட்டேன் ஸ்ரீராமா, ஏன்னா இன்னும் இத்தப்படி நாளிலேருந்து இதை தான் நான் பூஜிக்க போகிறேன். இதனை மட்டும் உள்ளத்தில் உன்னை பூஜிச்சிருந்தேன், உன்னையும் சீத்தையும் உள்ளே பூஜிச்சிருந்தேன், நாளிலேருந்து நீ படுத்திருந்த கட்டில எனக்கு கொடுத்துட்டு போனேன், இதையே நான் வழிபாடு பண்ணுவேன், இதையே நான் பூஜிப்பேன், இதுவே நான் பூஜையாக வச்சுப்பேன், வழிபாடு பண்ணுவேன், என்னை பெருசாக கௌரவிச்சுட்டேன் ராமா, வேறு தான் கொடுத்தா கூட எனக்கு அல்பமாக தான் இருந்திருக்கும், ஆனால் இதை கொடுத்து எனக்கு கௌரவிச்சேன்னு சொல்லி ரெண்டு கண்ணியும் ஒத்திண்டு அந்த அழகான அந்த சயனத்தை கண்ணால் ஒத்திண்டு அது சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாராம். சுயோக்யன் வாங்கிப்பாரான்னு ஒரு கவலை இருந்தது. ஆனால் சுயோக்யர் அதை அந்த அந்த சயனத்தோட அந்த கட்டிலோட மதிப்பு தெரிஞ்சு, ஏன்னா தாயாரும் பெருமானும் படுத்திருந்த கட்டில் கட்டிக்குமா யாருக்கானோ, அப்பேற்பட்ட கட்டில இவர் போய் படுத்துப்பாரு, இவர் படுத்துக்கிறதுக்கு இல்லை அதை பூஜிக்கிறது தான். நித்தபடி நம்மளை பெரியவாட பாதுகா கிடைச்சாலும் பகவானோட எந்த பொருள் கிடைச்சாலும் நம்ம வீட்டில் வச்சு அதை பூஜிக்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த சயனத்தை அந்த படுக்கையும் அந்த கட்டிலையும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே என்னங்கிட்டால் அந்த குடுத்துடும் எல்லாம் கிளம்பலாம் நினைக்கும் போது ஒரு ஒடிஞ்சு விட மாதிரி எலும்பும் தோலமாக ஒரு பிராமணர் வர, அவர் பேர் திருஜடன் பேர். அவர் வந்தோடனே எல்லாம் கிளம்பினா அவருக்கு எதாச்சும் ஸ்ரீ ராமர் பார்த்துட்டார். அவர் அதுக்கு அடிக்கடி இங்கே பார்த்ததில்ல, எல்லாரையும் அவருக்கு தெரியவானு இவர் புதுசாக இருக்கார், யாரும் தெரியலையே அப்படின்னு கிட்டக்கு போகிறார். நீங்கள் யாருன்னு விசாரிக்கிறார். யாரும் விசாரிக்கிறமா, நிர்துணம் பகுபுத்ரோஸ்மின்னு சொல்கிறேன், நான் ரொம்ப ஏழை, நிறைய புள்ள குட்டி உண்டு, எல்லாரும் நிறையா குழந்தைகள் உள்ளவன் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவருக்கு அவரோட விஷயம் வேறு, அவர் வந்து யாருக்கையும் பரிகிரகம் பண்ணிக்க மாட்டார், கை நீட்டி எதுவும் வாங்க மாட்டார். ஆனால் அப்பேற்பட்ட வைராக்கிய சம்பவம் உள்ள பிராமணோத்தமர் அவர். ஆனால் நீங்கள் அவருக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை, இந்த தானம் வாங்க போக இஷ்டம் இல்லை, அவன் மனைவி சொன்னால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அவர் சொன்ன மனைவிட்டு சொன்னால் நான் யார்கிட்டையும் தானம் வாங்க மாட்டேனே, என்னை போய் தானம் வாங்குற இடத்துக்கு போய் நீ போக சொல்றேன்னு சொல்லும்போது
அவர் சொன்ன, இல்லம்மா இல்லை, நமக்கு ரெண்டு பேருக்கும் வயசாயிடுது. ஸ்ரீராமர் வந்து பிரபு போறார் 14 வருஷம் காட்டுக்கு போறார், திரும்பி வர வரைக்கும் நம்ம உயிரோடு ஜீவிச்சிருப்போமான்னு தெரியாது. ஆனால் இங்கே போய் ஒருத்தருக்கு ஓரமாக நின்று அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்குவோம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இவர் எதேச்சே ஓரமாக வந்து ஸ்ரீராமரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கும் போது ராமர் பார்த்துட்டார். ராமர் பார்த்து விசாரிக்கும் போது யார்டையும் அப்பறுகிறவரும் யார்டையும் கை நீட்டி வாங்காத ஒரு கொள்கை உடையவன் அவருக்கு ராமருக்கு சர்வஜன் தெரியாதானே. ஆனால் அவர் கையில் ஒரு கோலை கழியை கொடுத்தார், ஒரு கோலை கொடுத்து விட்டேறிங்கோ சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறா, சில பேர்த்தோட ஒரு எலும்பு தூளமாக ஒடிஞ்சு விட மாதிரி ஒரு பிராமணர் இருக்கா, இவர் எவ்வளோ தூரம் விட்டு எறிய மாதிரி 4 அடி விட்டு எழுந்தா பெருசு அப்படின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணா, தன்னோட சிகையை கட்டிண்டார், கட்டிண்டு ஒரு ஹுங்காரம் பண்ணி அப்படி தூக்கி இருந்தாரா அந்த கோலை. அந்த கோலை விட்டு எறிஞ்சா இவன் நினச்சி அவர் 4 அடி போய் பார்த்தா அயோத்தியை எல்லையில் போய் விழுந்துதான், சரிவு நதிக்கரில் போய் விழுந்துதான். அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆத்மபலம், அப்பேற்பட்ட தபஸ்வி. ஆனால் வெளியில் அதை காட்டிக்காம அந்த ஊர்லேயே யாருக்கும் இவரை பற்றி தெரியாது. அப்பேற்பட்ட தபஸ்வி, அப்பேற்பட்ட ஆத்மபலம், தன்னோட ஆத்மபலத்தை சரீரபத்துக்கான ஆத்மபலம் தானே ரொம்ப மேன்மை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனா. உடனே ராமர் கேட்குறா, என்ன இருக்கு லக்ஷ்மணான்னு கேட்க. ஆனால் ராமர்கிட்ட அவள் அம்மா கௌசல்யா எனக்கு மஞ்சக்காணி சொத்துன்னு அந்த காலத்தை உண்டு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கும் சில சொத்தை கொடுப்பா, பொண்ணோட அப்பா இதை வச்சுக்கோன்னு. அது மாதிரி கௌசல்யக்கு சில சொத்து இருக்கு, நிறைய பசுக்கள் கொடுத்துருக்கா அவள் அப்பா பானுமான் கூடிய ராஜா, நிறைய பசுக்கள் இன்னைக்கு இருக்கு கௌசல்யக்குன்னு. தனி தனி சொத்து இந்த அயோத்தி சொத்தோட சேர்த்தி இல்லை, அதுக்கு பேர் மஞ்சக்காணி சொத்துன்னு பேர். உடனே இவன் என்ன சொன்னதா, கௌசல்யா இந்த மஞ்சக்காணி சொத்தையும் நீ தானம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கான். கடைசியில் நல்லா எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில் பார்த்தா இந்த பசுக்கள் மிச்சமாக இருந்ததுதான். அந்த பசுக்கள் இருக்குன்னா இன்னும் அம்மாவோட சொத்து பசு இருக்கு அப்படின்னு சொல்ல அத்தனை பசுன்னு எடுத்து வச்சாலும் ஒன்று 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 விட்டு ஒன்று ஒன்று அவள் வரிசையாக நிற்க வச்சு வெறும் பசு கொடுத்தா போய் அதுக்கு வேண்டிய தீனிகளையும் கொடுத்து, அதுக்கு வேண்டிய எல்லா தீனிகள்லாம் கொடுத்து சௌரியங்கள்லாம் கொடுத்து, சில சமயம் பார்த்தா அதுக்கு சில ஆயர்கள் சில இவருக்கு வசமாக உள்ள சில பேரை வச்சு வேலைக்காரெல்லாம் அவளுக்கு போய் நீ அவனுக்கு பசு மேய்ச்சி அவரை அவருக்கு எல்லாம் உதவி பண்ணணும்னு சொல்லி இவர்கிட்ட வேலை செய்கிறவாளையும் அனுப்புகிறாராம். அப்படி சொல்லி இப்படி அதுக்கு வேண்டிய தீனிகள் அதுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் கொடுத்து பண்ணுறாராம். அவர் கண்ணை பொல பலன்னு கண்ணீர் வந்தது. ஏன்னா யார்கிட்ட கை நீட்ட மாட்டேன்னு கூடிய அவரோட கொள்கையை இவர் சொல்லிக்கல, ஆனால் பகவானாக தெரிஞ்சுட்டு ஸ்ரீராமரே தெரிஞ்சுட்டு அவரை கொள்கையை கெடுக்காம இவருக்கு அனுகிரகம் பண்ணாராம். அதான் அதை ஏன் கேட்டார், உள்ளத்தை பார்க்குறான்னு பகவான், பாவக்ராகி ஜனார்த்தனா, வெளிப்படையான விஷயத்துக்கான உள்ளத்தில் அவள் என்ன நினைக்கிறா, அவளுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தெரியாதானே. அப்போ அப்போ அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கேயும் சல்லுன்னு கிளம்புறாராம். ஏன்னா நேரம் எதாவது கொடுத்துட்டா எதாவது நம்ம கொடுத்தா கை நீட்டி வேணா அது தானமாக போயிடும். ஆனால் அவர் வித்தைக்கு அவரோட திறமைக்கு ஒரு பரீட்சை வச்சு கொடுத்தா அதுக்கு பேர் சம்மானம் பேர், பரிசும் பேர். இப்போ ராமர் என்னப்பா, நம்ம நேரம் வந்து கொடுத்துட்டா அவர் கை நீட்டி வாங்குறது ரொம்ப கூச்சப்படுவார், தானம் வாங்க மாட்டார். அதே சமயம் அவர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ட்டா, அவருக்கு என்ன திறமை, அவருக்கு என்ன வித்தம் கேட்டா, தபஸ்ஸு, இந்த தபஸுக்கு ஒரு பரீட்சை வச்சார். அவர் தபஸை உலகத்துக்கு காட்ட முடியாது, ஒரு பரீட்சை வச்சார், கையில் ஒரு கோலை கொடுத்தார், ஒரு கழியை கொடுத்தார், அவர் விட்டறிஞ்சார். அந்த தபஸுக்கு ஒரு பரீட்சை வச்சு அது கொடுத்தா, இப்போ குழந்தைகள் நிறையா பரீட்சையில் படிச்சுன்னு போறா, பரீட்சையில் போய் எக்ஸாமில் வச்சா மார்க் போகிறானா, அது என்ன தானமாக போட்டிருக்காரு வாத்தியார், வாத்தியார் தானமாக போல, அந்த குழந்தைக்கு உள்ள பரிசு சம்மானம், அது படிச்சு அந்த உழைப்புக்கு அதில் ஏதுன அந்த கேள்வி பதிலுக்கு அந்த சம்மானம், அந்த பரிசு கொடுக்குற அதுக்கு மார்க் கொடுக்குறாரு. அதுபோல் இவர் தபஸுக்கு ஒரு பரீட்சை வச்சு அது மூலமாக அவர் கழியை கொடுத்து விட்டெறிய உலகத்தாருக்கும் இவர் பேப்பட்ட அயோத்தியில தன்னை காட்டிக்காம ஒரு தபஸ்வி இருக்கா பாருங்கன்னு உலகத்துக்கு காமிச்ச மாதிரி ஆச்சு. அதே சமயம் என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு பரிசு தானமாக கொடுக்காம ஒரு பரிசா ஒரு சம்பானமாக கொடுத்து அவர் கொள்கை கொடுக்காம பண்ணும். அதனால தான் எப்பவுமே நம்ம திருவுலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணத்தை மீறாம பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு உடனே கிளம்புறார். கிளம்புறதுக்கு மாதிரி திருப்பி போய் உத்தரவு கேட்கணும். ஏன் கேட்டா, நான் வந்து காட்டுக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்பினேன், இப்போ கூட சீத்தையும் ஆட்சின் பார்ப்போம், கூட லக்ஷ்மணையும் ஆட்சின்னு போகிறோம், நான் வந்து கைகேட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நான் வந்து கூட என் தம்பி லக்ஷ்மணன் ஆட்சின்னு போகிறேன், கூட என் மணிவான் சீத்தி ஆட்சின்னு போகிறேன், ஒரு அவர்கிட்ட ஒரு அனுமதி பெற்றுன்னு கிளம்புன்னு சொல்லி திருப்பி, அது மட்டும் இல்லை 14 வருஷம் கேட்டு வர்றதுக்கும் அப்பா எப்படி இருப்பாளோ தெரியாது, அப்பாவையும் ஒருத்தர் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி உடனே அங்கேருந்து தானம் பண்ணிட்டு நேராக கைகை பவனத்தை கிளம்புறார். இது ஒரு அப்படியேப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் சீதாராமன் கிருப்பையாலேயே கிடைச்சது. ஸ்ரீ குருநாதோட கிருப்பை ஸ்ரீராமார்ப்பணம்.